உமக்கு பொழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி 3:16 ஆண்டவர் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார், எப்படி தமது ஒரே மகனையே உலகிற்கு கொடுத்தார் என்பதை பற்றி இன்றைய நற்செய்திகளை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே யோவான் நற்செய்தி 3:16 முக்கியமான வசனம். கொடுப்பதில் தான் நிறைவு இருக்கிறது. கொடுப்பதில் 3 வகைகள் இருக்கின்றன. 1, உள்ளத்திலிருந்து கொடுப்பது. 2, உள்ளதையும் கொடுப்பது. 3, உன்னையே கொடுப்பது. உள்ளத்திலிருந்து கொடுப்பது என்னவெனில் சக்கேயு. இந்த சக்கேயு என்ன செய்கிறார்? வரி வசூலிக்கின்ற பணியை செய்தவர். இவர் என்ன செய்கிறார் என்றால், தான் அளவுக்கு அதிகமாக வரி வாங்கினார். எனவே இவருடைய உள்ளம் குத்தியது, மனசு பதபதைத்தது, அளவுக்கு அதிகமாக வாங்கிவிட்டேன், எனவே நான் உள்ளதிலிருந்து 2 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கொடுப்பதில் நிறைவை கண்டவர். இதனால் அவர் மாற்றம் பெறுகிறார். இவர் தன்னுடைய வாழ்விலே மன மாற்றத்தையும் பெறுகிறார் என்பதை லூக்கா நற்செய்தி 19 பார்க்கிறோம். எனவே உள்ளதிலிருந்து கொடுப்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் குள்ளன், வரி வசூல் பணியை செய்த சக்கேயும். 2, உள்ளதையும் கொடுப்பது. யாராவது இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுக்க முடியுமா? என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் எப்படி கொடுப்பது? எனக்கு போய்தான் மற்றவர்களுக்கு, தனக்கு மிஞ்சியதை தான் தானும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் முதுமொழி சொல்லி இருப்பதற்கேற்ப நற்செய்தியில் வருகின்ற லூக்கா நற்செய்தி 21 வருகின்ற இந்த ஏழை கைம்பன், மற்றெல்லார்களும் தங்களுக்கு மிஞ்சியதை, மீதம் இருந்ததை கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பன் தனக்கு பற்றாக்குறை இருந்தும் அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் எல்லாவற்றையும் உள்ளதையுமே கொடுத்து விட்டார். இதை ஆண்டவர் இயேசு பார்த்து, மற்ற மனிதர்கள் போட்ட காணிக்கையை விட இந்த ஏழை கைம்பன் கொடுத்த காணிக்கை தான் மிக பெரிது, பாராட்டுக்குரியது என்பதை இந்த ஏழை கைம்பன் உள்ளதையும் கொடுத்ததில் நிறைவை கண்டவர். இந்த உள்ளத்திலிருந்து கொடுப்பது, உள்ளதையும் கொடுப்பதை விட 3 ஒன்று இருக்கிறது, அதுதான் உன்னையே கொடுப்பது. உன்னையே கொடுப்பது என்பது தன்னையே கொடுப்பது, தன்னையே கொடுப்பது என்பது என்னையே கொடுப்பது. இதுதான் அன்னை மரியா பெற்றெடுத்த அன்பு மகனை இந்த உலகிற்கு கொடுக்கிறார். அன்னை மரியா ஒரே மகனை தன்னையே கொடுக்கிறார், உன்னையே கொடுக்கிறார், என்னையே கொடுக்க சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய அளவிட முடியாத அன்பு. கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தனது ஒரே மகனை, கண்ணான கண்மணியை, கண்ணான கடவுளை, இறை மகனை, மீட்பரை, மெசியாவை இந்த உலகையே அன்பு செய்வதற்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த உலகையே அன்பு செய்கிறார். எனவே ஆண்டவரில் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதிலிருந்து சக்கை வைப்போட கொடுக்கிறோமா, அல்லது இந்த ஏழை கைம்பனை போல உள்ளதையும் கொடுக்கிறோமா, அல்லது ஆண்டவரை போல என்னையே கொடுக்க, அல்லது தன்னையே கொடுக்க, உன்னையே கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? எனவே கொடுப்பதில் தான் நிறைவு இருப்பது. கொடுப்பதில் நிறைவை காண ஆண்டவர் இயேசுவைப் போல அன்பு செய்ய இத்திருப்பலிலே வர வேண்டுவோம். ஆமேன்.